विश्वजीत बोल रहा हूँ भाई, क्या बात है? अभी कैसा हो? सब ठीक है, घर से बात है, बोल रहा सब ठीक है। உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 40 தொழிலாளர்கள் கடந்த நவம்பர் 12 தேதி இடிபாடுகளுக்கு நடுவே சிக்கினர். தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் 6வது நாளாக இன்றும் தொடர்கிறது. 5 நாட்களை கடந்த பிறகும் அவர்களை மீட்பதில் ஏன் சிக்கல் நிலவுகிறது? உத்தராகண்டின் உத்தரகாசி மாவட்டத்தில் சில்கியாரா தண்டல்காரன் கிராமங்களை இணைக்கும் வகையில் பிரம்மகால் யமுனோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் நவம்பர் 12 தேதி சுரங்கப்பாதையின் ஒரு பகுதி அதன் வாயிலிருந்து 270 மீட்டர் தொலைவில் தொழிலாளர்கள் உள்ளே இருந்தபோது இடிந்து விழுந்தது. இடிபாடுகள் மூடியதால் தொழிலாளர்களுக்கு ஆக்சிஜன் விநியோகம் தடைபட்டது. சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மீட்புக் குழுவினர் அவர்களுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் ஆக்சிஜனை குழாய்கள் மூலம் வழங்கி வாக்கி டாக்கிகள் மூலம் தொடர்பு கொண்டு வருகின்றனர். सब ठीक रहना, आराम से रहना मौसा जी के साथ। இருப்பினும் அவர்களில் சிலர் தலைவலி, பதட்டம் மற்றும் குமட்டல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சில செய்தி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆனால் பிபிசியிடம் பேசிய அதிகாரிகள் இதை மறுத்துள்ளனர். இடிபாடுகளுக்கு நடுவே பைப் மூலம் துளையிட்டு தொழிலாளர்களை மீட்க திட்டமிடப்பட்டது. எனினும் துளையிடும் போது சுரங்கப்பாதையின் மேல் பகுதியிலிருந்து தொடர்ந்து கட்டுமான குப்பைகள் வருவதால் இப்பணியில் தொய்வு ஏற்பட்டது. இதையடுத்து டெல்லியிலிருந்து அமெரிக்க துளையிடும் இயந்திரம் வரவழைக்கப்பட்டது. இந்த இயந்திரம் மூலம் இடிபாடுகளுக்கு நடுவே துளையிடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அவர்களை மீட்கும் முயற்சி 6வது நாளாக இன்றும் தொடர்ந்து வருகிறது. இப்போதைய திட்டத்தின்படி 900 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட உலோக குழாயை பொருத்தும் அளவுக்கு அகலமாக துளையிடுவார்கள். அதன் பிறகு தொழிலாளர்கள் குழாய் வழியாக ஊர்ந்து சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே வரலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் இது கடினமான செயல்முறை. புதன்கிழமை பயன்படுத்தப்பட்ட மற்றொரு இயந்திரம் போதுமான வேகத்தில் குப்பைகள் மற்றும் இடிபாடுகளை தோண்டுவதில் தோல்வியடைந்தது. இடிபாடுகள் அகற்றப்பட்ட பகுதிகளில் தளர்வான மண் மற்றும் பாறைகள் விழுந்து கொண்டே இருப்பதால் செயல்பாடு தடைபடுகிறது. அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுவதால் பணி மேலும் கடினமாகிவிட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். துளையிடும் இயந்திரத்தை பயன்படுத்துவதை தவிர மீட்பு அதிகாரிகள் பூமியை தோண்டி இடிபாடுகளை அகற்ற முயன்றனர். ஆனால் இந்த முயற்சிகளும் தோல்வியடைந்தன. இதுவரை 24 மீட்டருக்கு துளையிடப்பட்டுள்ளதாக ANI செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. துளையிடும் போது உலோகம் தட்டுப்பட்டதாகவும் அதனை வெட்டி அகற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருவதால் துளையிடும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் ANI கூறியுள்ளது. நேரம் செல்ல செல்ல தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்த கவலை அவர்களின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடையே அதிகரித்து வருகிறது. சில தொழிலாளர்களின் குடும்ப உறுப்பினர்கள் BBC யிடம் தங்கள் உறவினர்களின் உடல்நிலை குறித்து கவலையடைவதாக தெரிவித்தனர்.